உங்களுக்கு தேவையான சர்வதேச தரம் வாய்ந்த கிச்சன் மற்றும் பாத்ரூம் பொருட்களை நவீன தொழில்நுட்பத்துடன் புது அனுபவத்தோடு கொள்வனவு செய்வதற்கு AHP டெவலப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 75 மகாவித்யாலய மாவட்ட கொழும்பு 13. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்தியாவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சென்னை நகரில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது தொல் திருமாவளவன் அவர்கள் இது பற்றி கருத்து வெளியிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்ததன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியினரும் சங் பரிவார் அமைப்புகளும் கோடிக்கணக்கான முஸ்லிம் மக்களின் உள்ளத்தை புண்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தமைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்ததன் மூலம் முழு இந்தியாவும் தலைகுனிவை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தை நாம் இப்போது பார்ப்போம். அவரை தொடர்ந்து நவீன் என்பவரும் நபிகள் நாயகம் பற்றி இழிவான முறையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய நாடுகளிலும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளில் இந்திய பொருட்களை புறக்கணிப்போம் என்று இந்திய பொருட்களை சந்தைகளில் இருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு வெளிப்படையாக வருத்தம் தெரிவிப்பதோடு அந்த இருவரையும் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.